பக்தி வெள்ளம் பாய திருவையாறு வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ விஜயநிதி சுவாமிகளும் பிரதிஷ்டாபன தேதியை கேட்டார். 17/1/1986 என்றதும் பூர்ண சம்மதம் என்று கூறி 16 தேதியே திருவையாறு வந்து விடுவதாக சொல்லி பல மந்திராட்சதை கொடுத்து ஆசிர்வதித்து அனுப்பினார். மிகுந்த உற்சாகத்துடன் முழுபாகலிலிருந்து திருவையாறு திரும்பியவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து மிருத்திகையை பாத யாத்திரையாக எடுத்து வர தீர்மானித்தனர். 10/6/1985 முதல் ஸ்ரீரங்க பிருந்தாவனத்தில் பூஜையில் வைக்கப்பட்டிருந்த மிருத்திகையை சுமார் 8 காலம் கழித்து 12/1/1986 அன்று எடுத்துக்கொண்டு மிகவும் விமரிசையாய் மேலதாளத்துடன் பயபக்தியுடன் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு கல்லணை, கோவிலடி, திருக்காட்டுப்பள்ளி வழியாக திருவையாருக்கு நடந்தே வந்து சேர்ந்தனர். மாத்வபந்து என்னும் பஞ்சாங்கத்தை தனது மேற்பார்வையில் வெளிக்கொணரும் வட்டக்காடு ஸ்ரீ ஹரியாச்சார் தலைமையில் யாகசாலை பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடாகியிருந்தது. பந்தல் போட்டு அனைத்தும் தயார் நிலையில் இருந்தது. ஹரியாச்சார் கோஷ்டி எல்லாம் 2 முன்னதாகவே வந்து முன்னேற்பாடுகளில் மூழ்கியிருந்தனர். 1986 ஜனவரி 17 பிரதிஷ்டை. 15 அன்று ஒரே மேகமூட்டமாக இருந்தது. ஜில் என்ற காற்று இதமாக இருந்தாலும் மழை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. இசை மழையில் நனைய உலகெங்கிருந்தும் திருவையாற்றுக்கு தியாக பிரம்மம் ஆராதனைக்கு வருவர். அந்த திருவையாற்றில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் மழையில் நனைய எல்லோரும் தயாராக இருக்கையில் இந்த வெறும் மழையை நினைத்து அமைப்பாளர்களுக்கு சற்று பயம் இருந்தது. லோக க்ஷேமத்திற்கு மழை வேண்டுமென்று நினைக்கிறோம், ஆனால் அவரவர்கள் வசதிக்கு அந்தந்த நாட்களில் வேண்டாம் என்றும் நினைக்கிறோம். இது சரியா தவறா என்றால் சரியும் சரி தவறும் சரி. இப்படி தவறான சரியில் மழை வேண்டாம் என்று நினைத்திருக்க வருண பகவான் 15 இரவு துவங்கி 16 எல்லாம் கொட்டி தீர்த்தார். ஊரெல்லாம் வெள்ள காடாகியது. 16 முழுபாகல் ஸ்ரீகள் வந்து விடுவதாக சொன்னாரே, மதியமாயிற்றே, இன்னமும் வரவில்லையே என ஏங்கினர். காலையிலேயே வந்து இங்கேயே ஸ்ரீ கோபிநாதர் ரங்கவீட்டில் பூஜை நடைபெறும் என்றிருந்த நிலை மாறி முழுபாகலில் பூஜை முடிந்து புறப்பட்டு மாலையாவது வரமாட்டாரா என ஆகியது. மாலையும் வந்தது, ஸ்ரீகள் வரவில்லை. இரவும் வந்தது, ஸ்ரீகள் வரவில்லை. மந்திராலய ஸ்ரீகளும் உத்ராதிமட ஸ்ரீகளும் வராதது போல் முழுபாகல் ஸ்ரீகளும் வராமல் இருந்து விடுவாரோ? விடிந்தால் பிரதிஷ்டையாயிற்றே, மக்கள் எல்லாம் காத்திருக்கின்றனரே, யாருக்கு என்ன பதில் சொல்வது? மறுநாள் காலை எப்படி பிரதிஷ்டை நடத்துவது, எப்படி நடைபெற போகிறது என்று அமைப்பாளர்கள் மிகவும் சோர்ந்திருந்த போது தொலைபேசி ஒலித்தது. அப்போது இரவு 8. காலையிலிருந்து தொடர்பில்லாமல் இருந்த தொலைபேசி ஒலித்ததில் இவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. தொலைபேசியை எடுத்தபோது முழுபாகல் ஸ்ரீகள் ஸ்ரீ விஜயநிதி சுவாமிகள் பேசியதும் உற்சாகம் ஏற்பட்டது. காலையிலிருந்தே மழை, அதனால் சற்று தாமதமாகத்தான் வர முடியும் போலிருக்கிறது. எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள், பிரதிஷ்டைக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் ஸ்ரீகள் சொன்னதோ வேறு. காலை முதலே கனமழை, இன்னமும் விட்டபாடில்லை, பாதை தெரியவில்லை, வழியெங்கும் வெள்ளம், மழையின் வேகம் குறையும் குறையும் என்று பார்த்து பார்த்து இரவும் வந்துவிட்டது. ஆனால் மழையின் வேகம் குறையவில்லை. இந்த நிலையில் இனிமேல் புறப்பட்டு திருவையாறு வருவதென்பது ஆகாத காரியம். ஆதலால் அங்குள்ள கிரகஸ்தர்களை வைத்து, நல்ல பண்டிதரை வைத்து காலையில் திட்டமிட்டபடி பிரதிஷ்டையை நடத்துங்கள். எக்காரணம் கொண்டும் நிறுத்திவிடாதீர்கள், நல்லதே நடக்கும். நாராயண நாராயண என்று தொலைபேசி இணைப்பு நின்று போனதும் இவர்களுக்கு மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது. சென்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காவிரி வழிவிட்டதையும் மந்திராலயத்தில் அப்பனாச்சாரியருக்கு துங்கபத்ரா வழிவிட்டதையும் பெருமையாக எழுதிவிட்டு இப்போது அதே வெள்ளத்தால் பிரதிஷ்டைக்கு சுவாமிகள் வரவில்லை என்று எழுதினால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? எந்த வெள்ளமாக இருந்தாலும் வழிவிட்டிருக்க வேண்டாமோ? அதுதானே ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. மந்திராலய மடாதீசர், உத்ராதி மடாதீசர் வரிசையில் முழுபாகல் மடாதீசரும் சேர்ந்தது என்ன நியாயம்? விடிந்தால் பிரதிஷ்டை எனும்போது மும்பை ஜோகீஸ்வரிக்கு ஸ்ரீ சுஜேந்திரர் சென்றாரே, அப்படி இங்கு முழுபாகல் ஸ்ரீகள் வந்திருக்க வேண்டாமோ?
ஆனால் இதை இன்னொரு கண்ணோட்டத்தின் மூலமும் பார்க்க வேண்டும். அதாவது லிங்க சுகூரில் ஸ்ரீ வரதேந்திர ஸ்வப்ன பிருந்தாவன பிரதிஷ்டைக்காக ஸ்ரீ புவனேந்திரர் வேக வேகமாக வந்தும் கிருஷ்ணா நதியின் பிரவாகம் அவரை ஜமலாபுரத்திலேயே தங்க வைத்து விட்டதையும் பார்த்தோம் அல்லவா? அதாவது ஸ்ரீ குருராஜர் என்ன நினைக்கிறாரோ, எதை சாதிக்க நினைக்கிறாரோ அதுதான் நிகழும். திருவையாறில் ஒரு கிரகஸ்தரால் பிரதிஷ்டை என்பது ஸ்ரீ குருராஜரின் முடிவு. அதை அறியாமல், அறிந்து கொள்ள இயலாமல் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அது நடவாது. அதற்காக குருராஜர் விட்ட வழி விடட்டும், முயற்சியை எடுக்க வேண்டாம் என்றிருக்கலாமா என்றால் அதுவும் கூடாது. முயற்சி நம்முடையதாக இருந்தாலும் நமது முயற்சி ஆத்மார்த்தமாக இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ குருராஜர் தரும் முடிவு நமது முயற்சிக்கு சாதகமாக இல்லாத போதும் அவர் தரும் முடிவுதான் நமக்கு உண்மையில் நன்மை பயக்கும் என்பதை நாம் திடமாக மனதில் வைக்க வேண்டும். அப்படி வைப்பவர்கள்தான் ஸ்ரீ குருராஜரின் அனுகிரகத்திற்கு பரிபூர்ணமாக பாத்திரர்களாகின்றனர். திருவையாறு சாமராவ கிரகாரத்தில் திட்டமிட்டபடி 17/1/1986 வெள்ளிக்கிழமை அன்று காலை மிகவும் சாஸ்திரோத்தமாக வட்டங்காடு ஸ்ரீ ஹரியாச்சார் அவர்களால் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டை நடைபெற்றது. பிரதிஷ்டை அன்று ஒரு சொட்டு மழை இருக்க வேண்டுமே! எல்லாம் குருராஜரின் நடத்தி வைப்பு. திருவையாறு ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு சென்று தொழுது நமது பிரார்த்தனையை முன்வைத்தால் நமக்கு எது நடக்க வேண்டுமோ அதை நிச்சயம் நடத்தி வைப்பார். என்ன, நாம் கேட்டது போல் இல்லாமல் நமக்கு எது நன்மையோ அப்படி நடத்தி வைப்பார். அந்த திருவையாறு பிருந்தாவன பிரகாரத்தில் புன்னகை தவழ அருள் வழங்கும் கோலத்தில் உள்ள படத்தினை போல, பின்னட்டையில் பார்த்தீர்கள் அல்லவா, அந்த படத்தினை போல நாமும் அங்கு சென்று வந்தால் நம் அகமும் வளரும். திருவையாறு வந்தால் இன்பம் ஆறாக பெருகும். ஐயனின் அருளால் நம் அச்சமெல்லாம் அகலும். நாமக்கல்லில் ஸ்ரீ நரசிம்மரின் பாதத்திற்கு ஈடாக 18 அடி உயர ஸ்ரீ ஆஞ்சநேயரின் சிரசு இருப்பதாக ஆரம்பாகத்தில் பார்த்தோம் அல்லவா? அவ்வாறே திருவையாறு ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தின் தலைப்பகுதிக்கு மேலாக சாலையின் எதிர்ப்புறத்தில் உள்ள ஸ்ரீ ராமரின் பாதங்கள் அமைந்திருப்பதும் வெகு அழகு. கொல்ஹாப்பூரை போல, ஸ்ரீரங்கத்தை போல திருவையாறிலும் ஸ்ரீராமரின் பாதத்திற்கு கீழே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம். திருவையாறில் ஸ்ரீராமரை நோக்கியவாறு பிருந்தாவனம். திருவையாறில் ஸ்ரீ தியாக பிரம்மம் நினைவிடம் உள்ளது போல் 3 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூந்துருத்தியில் கிருஷ்ணலீலா தரங்கினி அருளிய நாராயண தீர்த்தர் நினைவிடம் உள்ளது. திருவையாறில் நடைபெறும் சப்தஸ்தான விழா என்னும் 7 ஊர் விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகியோடும் நந்தியம்பெருமான் சுயம்பிரகாச அம்மையாரோடும் கண்ணாடி பல்லக்கில் வெட்டிவேர் சிவிகையில் எழுந்தருளி திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்த்தானம் தலங்களுக்கு காலையில் புறப்பட்டு இரவு காவிரியில் 7 ஊர் மூர்த்திகளும் காட்சியளிக்கும் கோலம் என்னாலும் நெஞ்சில் நிலைப்பதாகும். திருவையாறு ஐயாரப்பர் சன்னதி 3 பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் நின்று கொண்டு வடக்கு நோக்கி ஐயாரப்பா ஐயாரா என்று ஒரு முறை கூவினால் அது 7 முறை எதிரொலிக்கும் அதிசயத்தை கேட்கலாம். சப்தஸ்வரங்கள் 7 என்றால் இங்கு எல்லாமும் 7 இருக்கிறது பாருங்கள். வாரத்தின் 7 நாட்களும் நாம் இன்பமாய் வாழ திருவையாறு தரிசனம் செய்து வருவோமாக. ஸ்ரீ குருராஜரிடம் பிரார்த்தனையை வைத்தால் நிச்சயம் கால நேரம் பார்த்திருந்து அருள்வார் என்பதை இந்த திருவையாறும் நமக்கு பறைசாற்றுகிறது. 7/2/2008 அன்று இந்த 7 பாகம் ஈரோடில் வெளியான போது அழைப்பிதழில் சிறப்பு அழைப்பாளர்களாக இவர்களின் பெயரை அச்சிட்டிருந்தும் யாரும் வரவில்லை. பின்னர் அதற்கான காரணத்தை அறிந்தபோது உள்ளபடியே மகிழ்வும் நெகிழ்வும் உண்டாயிற்று. விவரங்கள் 8 பாகத்தில். பொதுவாகவே இசையை யாரும் கட்டாயப்படுத்தி இன்னொருவர் மேல் திணிக்க இயலாது. தானே அவர்களுள் தோன்றி அந்த ஆசை இசையாய் வெளிப்பட வேண்டும். இசையில் ஈடுபாடு தானே தோன்றுவதிலும் சிறப்புண்டு. இன்னொருவரால் நன்கு பயிற்சி அளித்து தோற்றுவிப்பதிலும் சிறப்புண்டு. விக்கிரகங்கள் கூட தானே சுயம்புவாய் தோன்றுவதுண்டு. சிற்பிகளால் வடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்து பூஜிப்பதும் உண்டு. இரண்டுமே சிறந்ததுதான். விக்கிரகம் தானே தோன்றலாம், மலை தானே தோன்றுமா? ஒரு வகையில் மலைகளெல்லாம் தானே தோன்றியவைதான் என்றாலும் எல்லா மலைகளுக்கும் விசேஷ சாநித்தியம் வந்துவிடுவதில்லை.
அடுத்து நாம் காணப்போவது கூட தானே தோன்றிய மலையை பற்றியதுதான். அந்த மலைக்கு அப்படி என்ன விசேஷம் என்பதையும், அந்த மலை உள்ள ஊரிலே ஒரு சத்திரத்திலே ஸ்ரீ குருராஜர் வந்து தங்குவதையும் நாம் அடுத்தடுத்து காண இருக்கிறோம்.